ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ சேனல். கடந்த 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கவே பல பேர் தயங்கினாங்க. ஏன்னா நம்மளோட பணத்தை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போட்டு வீண் பண்ண வேணான்னு பல பேர் எண்ணமாக இருந்தது. ஆனால் இப்போது பல விதமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துச்சு. அதில் டாப் ஸ்பீட் போகிற வண்டி எது, நல்ல பேட்டரி லைஃப் தர வண்டி எது, வண்டியோட ரேஞ்ச் எவ்வளோன்றது பல பேர் சர்ச் பண்ணி அதில் எந்த வண்டி வாங்கலான்றது பல பேர் இப்போ கேட்டுட்டு வராங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது. அந்த பெட்ரோல் விலையிலேருந்து தப்பிக்க மக்கள் இப்போது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அதில் நம்ம டாப் 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க எந்த வண்டி பெஸ்ட்டுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹீரோ ஆப்டிமா HX. பார்க்க டிவிஎஸ் விகம் மாதிரி தெரியும். வண்டியோட ரேஞ்ச் 100-110 km போகும். ஆன் ரோடு ஓட்டும் போது கண்டிப்பாக இந்த வண்டி 100 km போகும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 45-48 km போகும். இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். அதனால இந்த வண்டி ஓட்டும் போது நம்மக்கிட்ட லைசன்ஸ் தேவை, ப்ளஸ் ஹெல்மெட் கம்பல்சரியே தேவை. வண்டியோட மோட்டார் BLDC அப் மோட்டார், 1200 வாட்ஸில் இந்த வண்டியோட மோட்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடலில் சிங்கிள் பேட்டரி இருந்தது. ஆனால் இப்போ லான்ச் பண்ணியிருக்க வண்டியில் டபுள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட வோல்ட் 51 வோல்ட் 30 ஆம்ப்ஸில் இந்த வண்டியோட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேட்டரி மோட்டார் வாரண்டியும் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லலாம். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் 86,000 ரூபா. நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இந்த வண்டிக்கு செலவு பண்ணும்போது வெறும் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா தான். ஏன்னா அதிகபட்சமான இந்த வண்டியோட கரண்ட் செலவே 1.5 யூனிட்லேருந்து 2 யூனிட் தான் ஆகும். நம்ம 2 யூனிட் கணக்கு போட்டால் 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதனால் இந்த வண்டி நம்ம ஃபேமிலி பட்ஜெட் ஓரியண்ட் வண்டியாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், ஆம்பியர் மேக்னஸ் ப்ரோ. இந்த வண்டி பார்க்க ஹோண்டா ஆக்டிவாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஆனால் இந்த வண்டி ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது கம்பெனி சைட் ப்ரொவைட் பண்ணது 60 கிலோமீட்டர் சொன்னாங்க. நம்ம ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது 47 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணும். ஏன்னா பேட்டரி லெவல் டவுன் ஆன வாசி நமக்கு 47-50 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடிஞ்சது. இந்த வண்டிக்கும் லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 60 வோல்ட் 30 ஆம்ப்ஸில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மோட்டார் BLDC அப் மோட்டார், 1200 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேட்டரி லைஃப் 3 இயர்ஸும் மோட்டார் வாரண்டியும் 2 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரேஞ்ச் 80 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் போகும். இந்த வண்டியும் நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டியாக இருக்குன்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி தான் இந்த வண்டியோட மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வண்டி பார்க்க ஹோண்டா ஆக்டிவாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் தெரியும். ட்ரைவ் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டி ஆன் ரோட் ப்ரைஸ் 85,000 ரூபா. தேர்ட் ஒன், பில்லிங் ஆரோ. இந்த வண்டி பார்க்க வெஸ்பா பார்க்குற ஃபீல் தெரியும். இந்த வண்டியோட ரேஞ்ச் 80-90 கிலோமீட்டர் போகும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 48-50 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுது. இந்த வண்டிக்கு BLDC மோட்டார், 2500 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஹீரோ ஆப்டிமா மேக்னஸ் ப்ரோ ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு 1200 வாட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ரெண்டு வண்டியோட இந்த வண்டியோட மோட்டார் 2500 வாட்ஸில் இந்த வண்டிக்கு BLDC மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 72 வோல்ட் 40 ஆம்ப்ஸில் இந்த வண்டி லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் 3 இயர்ஸும் மோட்டார் லைஃப் 2 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் 110,000 ரூபா. இந்த 110,000 ரூபாயில் நம்ம பெட்ரோல் பைக்கே வாங்கலாம். 120cc கிடைக்கும். இந்த வண்டி ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இழந்துக்கலாம். பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. இதனால் இந்த வண்டி ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ஓட்டணும். ஃபோர்த் ஒன், கொமாக்கி TN95. ஜப்பான் மேக்கான இந்த வண்டி 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இந்த வண்டியை மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 மாடலுமே 2 பேர் போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த வண்டியை மட்டும் 3x போகிற மாதிரி தான் இந்த வண்டியை அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலும் ஸ்பீக்கர் வச்சு வண்டி வந்தது இல்லை. ஆனால் இந்த வண்டியில் ஸ்பீக்கர் வச்சு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மோட்டார் உங்களுக்கு 5000 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்த இந்த 3 வண்டியோட இந்த வண்டியோட மோட்டார் டபுளாக கொடுத்துருக்காங்க. 5000 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 70 வோல்ட் 48 ஆம்ப்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம 68 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ஓட்ட முடிஞ்சது. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் 115,000 ரூபா. விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வண்டி ஓட்டும் போது நல்ல சூப்பரான ஃபீலிங் தெரியுது. நம்ம 60லையும் 65லையும் போயிட்டு பிரேக் பிடிச்சாலும் வண்டியோட பிரேக் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது இனிஷியல் பிக்கப்பில் இருந்து சரி டாப் ஸ்பீட்லேயும் இந்த வண்டியோட கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருக்குது. 5th ஒன், ஹீரோ நெக்ஸ்.
இந்த வண்டி லக்கேஜ் பர்பஸ்க்காகவே ஹீரோ கம்பெனி இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோடய டாப் ஸ்பீட் 43 48 கிலோமீட்டர் வரைக்கும் தருது. வண்டியோட ரேஞ்ச் 90 100 கிலோமீட்டர் கேரண்டியாக தருது. இந்த வண்டியோட மோட்டார் பிஎல்டிசி அப் மோட்டார் கொடுத்துருக்காங்க, 1300 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பேட்டரி 50 வோல்ட்ஸ் 30 ஆம்ப்ஸில் லித்தியம் அயன் பேட்டரி டூயல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி மோட்டார் ரெண்டுமே உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் 83,000 ரூபா. இது ஃபேமிலி பட்ஜெட் ஏற்ற வண்டி சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லக்கேஜ் பர்பஸ்க்காகவே இந்த வண்டி லான்ச் பண்ணவாசி, இந்த வண்டி லக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்ஷீட்டு ஃபோல்ட் பண்ணிட்டும் நம்ம லக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் ஃபுட் ஸ்பேஸ்லையும் லக்கேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் லக்கேஜ் பர்பஸ்னால் ஹீரோ நெக்ஸ் இந்த வண்டி கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், இதனால் லைசன்ஸ் ஹெல்மெட் கம்பல்சரியாக தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், இந்த மூணுமே 85,000-86,000 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. இது நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வண்டி தான். இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஹீரோ ஆப்டிமா சொல்லலாம், செகண்ட் ஒன் மேக்னஸ் ப்ரோ சொல்லலாம். 110,000 ரூபா பெல்லிங் ஆராவும், 115,000 ரூபாயில் கமாக்கி TN95 இருக்குது. இந்த ரெண்டு வண்டியில் எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் கமாக்கி TN95 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வண்டி ஆன்ரோட் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இதனால் இந்த வண்டியை நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், லக்கேஜ் பர்பஸ்க்காகவே ஹீரோ நெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் லக்கேஜ் அதிகமாக யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வண்டி சூப்பர் பெஸ்ட் வண்டின்னு சொல்லலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எந்த வண்டி பெஸ்ட்டுன்றது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.